எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் காவலர்கள் என்று கூறிவிட்டு தற்போது அதிகாரம் இருப்பதால் அவற்றின் குரல் வளையை திமுக அரசு நெறிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், சென்னையில் கொலை சம்பவங்கள் தொடரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறுவதாக விமர்சித்தார். கருத்தை எடுத்து வச்சுட்டாங்கன்னு டக்குன்னு குறவழி நெரிச்சு தூக்கி உள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். உங்க கட்சிக்காரங்க எங்களையெல்லாம் பேசுறது இருக்க, அதை நீங்க பாக்குறீங்களா? அவங்களுக்கு என்ன நடவடிக்கை? எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, உங்ககிட்ட இருக்குது, அதனால எங்க குறவழியே நெருக்கிறீங்க. அப்போ அது எப்படி ஏற்கிறது? ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், கருத்து சுதந்திரத்தின் பாதுகாவலர்கள் அப்படிலாம் பேசுனதெல்லாம் இருக்குது. நான் கூட கேட்டேன், கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிற நீங்கள் அந்த உங்கள் தொலைக்காட்சியில் நான் பேசுகிறது ஒரு அரை மணி நேரம் போடுங்களேன், அந்த கருத்துக்கு முதன்மைத்துவம் கொடுங்களேன். அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது ஒரு வேறு ஒரு நிலைப்பாடு என்பது எப்படி ஏற்கிறது? பேசுறதெல்லாமல் அங்கே நாட்டில் ஒரு பெரிய குற்றம்,